ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ் ரிவ்யூ சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் எந்த படத்தை விமர்சனம் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுகுமார் அவர்களின் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் மற்றும் ராஷ்மிகா மந்தனா அவர்களின் நடிப்பில் வெளியான புஷ்பா டூ த ரூல் அப்படின்ற ஒரு படத்தை பத்தி தான். ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் மட்டும் விளங்கவே இல்லை, என்ன மேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட ஹீரோ அல்லு அர்ஜுன் ஒரு தெலுங்காரு, அதுக்கப்புறம் இந்த படத்தோட வில்லனான ஃபஹத் ஃபாசில் ஒரு மலையாளி, இந்த படத்தில் நடித்த ஹீரோயின் ராஷ்மிகா அவர்கள் ஒரு கன்னடிகா, மற்றும் இந்த படத்துல அங்க இங்கும் சுத்தி பார்த்தா தமிழர்களே கிடையாது. இருந்தாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டில், குறிப்பா சென்னையில எல்லா முக்கியமான தியேட்டர்களிலும் எல்லா முக்கியமான ஷோல இந்த படம் ஓடிட்டு இருக்கு. எப்படி ஓடுது அப்படின்றது தான் ஒரு பெரிய ஆச்சரியமே. எப்படி ஓடுதுன்னா, எந்த ஒரு லாங்குவேஜ் நடிகர்களாக இருந்தாலும் சரி, கதை தமிழர்களது அப்படின்னு நான் சொல்லுவேன். இதனாலதான் தமிழர்கள் இந்த படத்துக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. எப்படிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட ஹீரோ அல்லு அர்ஜுன் எதுக்காக போராடுவாரு, செம்மரத்துக்காக போராடுவாரு, இல்ல அவரோட அடையாளத்துக்காக போராடுவாரு. அதே மாதிரிதான் நம்ம தமிழர்கள் பல வருடங்களா அவங்களோட அடையாளத்துக்காக இன்னி வரைக்கும் நம்ம போராடிதானே வரோம். அதாவது கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்லணும்னா, நம்மளை போன்ற தமிழர்கள் நம்ம அடையாளத்தை நம்மளே தொலைச்சிட்டு நம்மளே தேடிட்டு இருக்கோம் இன்னி வரைக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதைதான் சுருக்கமா தமிழர்களுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா, புஷ்பாக இந்த பிரச்சனைப்பா அப்படின்ற மாதிரி இந்த படத்துல ஆணித்தனமா அடிச்சு நொறுக்கினதுனாலதான் இந்த படத்தை எல்லா தமிழர்களும் ஆதரவு கொடுத்தாங்க. இன்னும் விளங்குற மாதிரி சொல்லணும்னா, எங்க ஒரு மலையாளியும் சந்திச்சுட்டானா மலையாளத்துல பேசுவாங்க, தெலுங்காரனும் சந்திச்சுக்கிட்டா என்ன பாகுனாரா அப்படின்ற மாதிரி தெலுங்குல பேசிப்பாங்க. ஆனா ஒரு அரசியல் செய்வதற்காக அரசியல்வாதிகளுக்கு மட்டும்தான் தமிழ் அப்படின்ற ஒரு உணர்வும் மக்களும் யூஸ் ஆகுறாங்க. இதுக்கு மேல இந்த டாபிக் எடுத்துட்டு போனா இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் சேனல் மாதிரி ஆயிடுமா. அதனால புஷ்பாவோட கதைக்கு வரும். இந்த படத்தோட கதை பத்தி பேசணும்னு வைங்களா, புஷ்பா தி ரைஸ் அப்படின்ற ஒரு படத்தோட சீக்வல் தான். இந்த படம் வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, வழக்கம் போல அங்க விட்டது இங்க புடிக்கிற மாதிரி இவர் வந்து தொடர்ந்து செம்மரம் கடத்திட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஃபஹத் ஃபாசில் துரத்தி அவங்க ஆளெல்லாம் அரெஸ்ட் பண்றாரு. அதுக்கப்புறமா இந்த கதையில ஒரு ட்விஸ்ட் ஏற்படுது. அது என்ன ட்விஸ்ட் அப்படின்றதுக்கு முன்னாடி, இதுல ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சீனை பார்த்த உடனே பகீர் நைட்ஸ் எனக்கு ஓப்பனிங்ல என்னன்னா, ஃபஹத் ஃபாசில் எல்லாருமே அரெஸ்ட் பண்ணுவார் இந்த செம்மரம் கடத்தினவங்கலாம். அவங்கலாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, புஷ்பாவோட ஆளு. புஷ்பாவோட ஆளு அரெஸ்ட் பண்ணா புஷ்பா சும்மா இருக்க மாட்டாருப்பா, ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனே வச்சு நூறுக்கிட்டு எல்லாரையும் கூட்டின்னு போற அப்படின்னு பார்த்தா, போலீஸுங்க கிட்ட எல்லாம் ஒரு டீல் பேசுறாரு. பாரு எங்க ஆளு எல்லாரையும் நீ விட்டுரு, உனக்கு என்ன தேவை அப்படின்றதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் உங்க ஆள் எல்லாத்தையும் விட்டுட்டா எங்களை வேலையை விட்டு தூயிடுவாங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர்ல இருந்து 8 கான்ஸ்டபிள் வரைக்கும் சொல்லுவாங்க. அதுக்கு புஷ்பா வந்து ஒரு டீல் பேசுவார், என்னன்னா, சரி நீ வந்து இன்னில இருந்து சர்வீஸ்ல அடுத்த எத்தனை வருஷம், 30 வருஷம் இருக்கிறேன்னு ஏன் மொத்தமா எவ்வளவு சம்பளம் வாங்க, ரிட்டையர்மெண்ட் அப்போ உனக்கு பிஎஃப் கிஎஃப்னு எவ்வளவு வரும் அப்படின்னு கேட்டா, அவங்க ஒரு அமௌண்ட்டை சொல்லுவாங்க பாருங்க, அங்க இருக்கிற எல்லாருக்கும் பிஎஃப்ல இருந்து எல்லா அமௌண்ட்டையும் சேர்த்து செட்டில் பண்ணி வெளில அமைச்சிருவாரு. இந்த மாதிரியான யோசனை யாருக்காவது வருமா, சுகுமாருக்கு மட்டும் தான் வரும். சோ இதை பார்க்கும் போதே இந்த படம் வந்து கண்டிப்பா டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஆரம்பத்திலே தோணிடுச்சு. இதுக்கப்புறம் தான் இந்த படத்தோட கதையில ஒரு ட்விஸ்ட் எடுக்குது. அது என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து ராஷ்மிகா மந்தனா அவர்கள் ஒரு சின்ன ஒரு ஆசை ஒன்று போடுவாங்க. ஸோ இந்த ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்றனால அல்லு அர்ஜுன் கேஷுவலாக போய் ஒரு விஷயத்த பண்ணலாம்னு போவார். ஆனால் அது கேஷுவலாக நடக்காது, இவருக்கு அவமானம் ஏற்பட்டுரும். இந்த அவமானத்தை சரி கட்டுறதுக்கு பதிலாக, இர்ரா என்னையடா அப்படி சொல்லிட்டீங்க, வெக்கரம் பாடுற அவங்களுக்கு ஆப்பு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு சபதம் எடுத்து ராஷ்மிகா மந்தனாவோட ஆசையையும் இவர் நிறைவேற்றுவார். இது மட்டும் இல்லாமல் இந்திய அரசியல் அமைப்பையே டோட்டலாக மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு பிரளயத்தை ஏற்படுத்துவார். அது என்னன்றதான் நான் இப்போ ஓப்பனாக சொல்லிட்டேன்னா, அந்த சுவாரஸ்யம் மிஸ் ஆகிடும் இல்லைங்களா, அதனால் நான் அதை சொல்ல விரும்பல. படத்தை பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். இதுக்கப்புறமா இவர் மேல காண்டான அந்த அரசியல்வாதிகள்லாம் என்ன மாதிரி ஸ்டெப் எடுக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம போதா குறைக்கு போன பாட்டிலே ஏகப்பட்ட வில்லன்களை இவர் சம்பாரிச்சு வச்சுக்கிறாரு. இந்த பாட்டிலேயே நம்ம ஃபஹத் ஃபாசில் அவர்களையும் நோண்டிக்கிட்டு இருக்கிறாரா, இவங்க எல்லாருமே சேர்ந்து செகண்ட் ஹாஃப்ல இவரை எப்படி பழி வாங்குறாங்க, இதுல இருந்து இவர் என்ன பண்ணாரு அப்படின்றது தான் மீதி கதையே. ஸோ இந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும், கதை வந்து ஒரு தரமான கதை. அதாவது ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து நம்ம மாஸ் படம் பாக்குறேன்னு சொல்லி கொலையா கொண்டுட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் இல்லாம நியாயமா கூஸ் பம்ஸ் சீன்ல கூஸ் பம்ஸ் ஏத்துறதுக்காகவே அந்த சீனையும் அவங்க அமைச்சிருக்கிறாங்க. சும்மானா போற போக்குல ஏதோ ஒரு கூஸ் பம்ஸ் ஏத்தி விடுறேன் அப்படின்னு சொல்லி கிரிஞ்சாக்காம இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரியும் வச்சு இந்த கூஸ் பம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து இந்த படத்தை வந்து ஆரம்பத்துல பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது கிரிமினல் வேலை பண்றவன் ஹீரோவா காமிக்கிறாங்க, நல்ல போலீஸ் அதிகாரி வில்லனா காமிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இந்த படத்துல அதுக்கான விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. ரெண்டு பேருமே ஹீரோ கிடையாது, ரெண்டு பேருமே மோசமான கிரிமினல் அயோக்கிய பசங்க தான். அதனால இதுல இவன் ஹீரோ அப்படின்ற மாதிரி நீங்க பிரிக்க முடியாது. ரெண்டு பேருமே கேடி பகர்தான் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டாங்க. சோ இதெல்லாம் வந்து இந்த படத்தோட பாசிட்டிவ். இதையும் தாண்டி வேற என்ன பாசிட்டிவ் இருக்குன்னா, இந்த படத்துல வந்திருக்கக்கூடிய இந்த ஆக்ஷன் காட்சி எல்லாம் தெரிய விடுதுங்க தேட்டரிய, நல்லா சூப்பரா கோரியோகிராப் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபைட் வரும், வாயாலே அதாவது வாயால சண்டை போட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், வாயாடி வாயாடி.
ஆனா இவர் வாயால பல்லாலே கட்சி கட்சி எல்லாரையும் சாவடிகிறாரு. இது கூட ஆரம்பத்துல பாக்குறதுக்கு சிரிப்பா இருந்தாலும் போக போக அப்படி அதை வந்து மக்கள் ரசிக்கும்படியாக இவங்க கோரியோகிராஃப் பண்ணது ஒரு மிக திறமையான விஷயம் தான். அதனால இந்த படத்தோட பிளஸ் பாயிண்ட் ஒரு 50% பிளஸ்ஸே பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருக்கக்கூடிய எதிர்பாராத ட்விஸ்ட் சீன்ஸ் மற்றும் ஆக்ஷன் காட்சிகள் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட பில்டப் காட்சிகள் இருக்கு, அது எல்லாமே நியாயமாகவும் ரசிக்கும்படியாம தான் இருக்குதே தவிர கிரிஞ்சித்தனமா இல்ல. இது மட்டும் இல்லாம அல்லு அர்ஜுன் அவரோட நடிப்பு வந்து ரொம்ப அசத்தலா இருக்குது. இது வரைக்கும் அவரோட படங்கள் பல படங்கள் பார்த்திருப்பேன், ஆனா அவரோட படத்துல ஒரு மைல் ஸ்டோன் இந்த படத்தை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ராஷ்மிகா மந்தன அவர்களை ப்ராப்பரா யூஸ் பண்ணிருக்காங்க. இதையும் தாண்டி இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராவ் ரமேஷ் அப்படின்ற ஒரு கேரக்டர், அதாவது எம்பியா பண்ணிருப்பாரு. இவரோட நடிப்பு ரொம்ப யதார்த்தமாவும் சூப்பராகவும் இருக்கும். இதையும் தாண்டி இந்த படத்தோட விஷுவல்ஸ் மற்றும் ஸ்பெஷல் எஃபெக்ட்டுக்கு அவ்வளவு மெனக்கிட்டு இருக்காங்க. அனிமல் படத்துல நடிச்ச சௌரப் சச்தேவ் அப்படின்றவர் வந்து இந்த படத்துல கேமியோ பண்ணிருக்காரு, ஒரு சின்ன பிசினஸ் மேனா. வர சீன் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாவும் நல்லா இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த படத்தோட பாசிட்டிவா இருந்தாலும் இந்த படத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, ஒரு நடிகரோட பேரை நீ சொல்ல விட்டுட்டிய பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நடிகர் தான் நெகட்டிவ். ஏன்னு பாத்தீங்கன்னா பகாத் ஃபாசில் அவர்கள் அவருக்கு கொடுத்த ஸ்பேஸை ரொம்ப ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காரு, ஆனால் ரொம்ப பெருசாக அவரை இவங்க யூஸ் பண்ணலை. ஏன்னா பகாத் ஃபாசில் அவர்களுக்கு நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்தா அவர் ஆக்குபை பண்ணிப்பார் அப்படின்றதுக்காகவே பல இடங்கள்ல இல்லைங்க முக்காவாசி இடங்கள் ஏ முக்காவாசி ஏங்க மொத்தமாகவே பகாத் ஃபாசில் அல்லு அர்ஜுன் கிட்ட தோத்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அதனால ஒரு வில்லன் மெட்டீரியலாக அறிமுகப்படுத்தினவர் இந்த பாட்டில் வந்து அல்லு அர்ஜுனை போட்டு சாவடி அடிப்பார்னு பார்த்தா அவர்கிட்ட இவர் மாற்றி மாற்றி அடி வாங்கி இவரே செத்து போயிடுறாரு கடைசியில். அதுவும் ஃபகத் ஃபாசலோட சாவு எப்படி தற்கொலைங்க, இந்த அளவுக்கு வில்லனை மாத்தி விட்டாங்களே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு யோசிக்க தோணுது. இருந்தாலும் அவர் உயிர் போயிச்சு வரா மாதிரி காமிறாங்க, அதெல்லாம் என்ன கதை அப்படின்றத நீங்க படத்துல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாம ஸ்ரீலீலா அவர்களோட சாங் வந்து ஊ சொல்றியா மாமா பாட்டு மாதிரி வரும்னு நினைச்சாங்க, ஆனா அந்த பாட்டு எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடியுதுன்னு தெரியல. தேவாரா அப்படின்னு ஒரு படம் வந்து ரீசெண்ட்ல நான் பார்த்தேன், அந்த படத்துல இருக்கிற பாடல்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா இந்த படத்துல பாடல்கள் தான் வீக்னஸ். ஏன்னா பிஜிஎம் மேல அக்கறை காட்டின மியூசிக் டைரக்டர் தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள் பாடல்கள் மேல கொஞ்சம் அக்கறை காமிக்கலாம், இல்லைன்னா கொஞ்ச நாள்ல காணா போயிடுவார் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த படத்தோட கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தாலும் ஓவராலா அந்த படம் வந்து ஒரு மாசான சூப்பரான ஆக்ஷன் மசாலா ஃபிலிம் பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு இந்த படம் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லுவேன். பில்டப் எல்லாம் கண்டுக்காதீங்க. இருந்தாலும் ஸ்கிரீன் வந்து பிரசன்ஸ் நல்லா இருக்கிறனால அந்த படத்தை வந்து ரசிக்கும்படியா இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த படம் புஷ்பா படம் இந்த பார்ட் டூட முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவரோட டார்கெட் என்னன்னு நான் சொன்னேன், அவருக்கு ஒரு அடையாளம் வேணும்னு, அந்த அடையாளம் இந்த படத்துல அவருக்கு கிடைச்சிருச்சு. ஸோ புஷ்பா அப்படின்ற ஒரு கேரக்டரோட த ரைஸ் அண்ட் ரூல் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் என்ன அப்படின்றதான் கடைசியில் சொல்றாங்க. இதுக்கப்புறம் புஷ்பா பார்ட் த்ரீ வரப்போது ரேம்பேஜ் அப்படின்ற பேர்ல. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒன்று வருது. என்னதான் வந்து இவர் அச்சீவ் பண்ணிட்டாலும் அவர் அச்சீவ் பண்ண விஷயத்த வேற ஒரு வில்லன் அழிச்சிடுற மாதிரி காமிக்கிறாங்க கடைசியில. அழிச்ச வில்லன் யாரு அப்படின்றது தான் அடுத்த பாட்டில் நம்மளுக்கு தெரியும். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் நண்பர்களே, இந்த படத்தோட நம்ம சினிமா சீக்ரெட்ஸ் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5 க்கு 3.5 கண்டிப்பாக கொடுக்கலாம். ஸோ சீக்கிரமாக தியேட்டரில் போய் பாருங்கள்.